உன்னையும் கழுத்து நெரிச்சு கொண்டுட்டு நான் செய்யலேன்னிடுவான். அப்புறம் யாரு மாட்டி அழுகுறது? ஏய் ரொம்ப கத்தாத, என்ன கமிஷனருக்கு வேண்டப்பட்ட பொண்ணா இருக்குமோ? வேண்டாம், முதலே சொல்ல. அன்னைக்கு ராத்திரியே உன்னை ஒளி போட்டிருப்பேன், தண்ணியில இருந்த. இன்னைக்கு என் தங்கச்சி எங்க இருக்குன்னு சொல்லன்னு வச்சுக்க. என்னன்னு பாப்போம். ஏடிஎம்ல போய் பணம் எடுத்தது, அப்பாவை கத்தியால குத்த போனது, இதெல்லாம் தெரிஞ்சா பண்ண தெரியாம தானே பண்ண? தப்பிச்சு வந்திருக்கேன். அப்ப போதற்குள்ள தள்ளிட்டு வந்தியா? அவன் யாரு? அவன் தாண்டா இப்ப என்கிட்ட போன்ல பேசினான். அவனு மாதிரியே இருக்க என்ன வேஷம் போட்டு வந்திருக்கியா? சொல்லு யாரு நீ?
நான் யாருன்னு தெரியணுமா? உன்னை கொல்ல வந்தவன். உனக்கு யாம ஒரு தடவை வேலைக்காரனால தப்பிச்சுட்ட, இந்த தடவை கேக்குறன்ல சொல்லு. தள்ளியா என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? போய் அவனை பிடிக்கிறா. எங்க ஐயா அவன் ஓடிட்டாயா? கந்தனும் பிரகாஷும் துரத்திட்டு போயிருக்காங்க. எங்க போயிடுவா? டேய் போலீஸ் கமிஷனர் நம்பரை கொடுறா, ஒரு நிமிஷம் பா. யாருப்பா அவன்? அவன் எப்படி என்ன போலவே இருக்கான்? தெரியல. சரி, அவன் எதுக்காக உங்களை கொள்ள வந்தான்? தெரியலையப்பா. அப்போ இவ்வளவு நாளா என் வாழ்க்கையை நாசமாக்குனவன் அவன் தானே? அவன் தானே? தெரியலடா. ஏடிஎம்ல பணம் எடுத்தது, ஒரு பொண்ணை கெடுத்தது, அந்த ஃபேமிலியை அடிச்சது, என் கல்யாணத்தை கெடுத்தது அவன் தானே? சொல்லலப்பா. தெரியலையடா. சரி, என்னோட சின்ன வயசுல இருந்து நடக்காத இந்த காலங்க இன்னைக்கு அவனை பார்த்த உடனே நடக்க ஆரம்பிச்சிருக்க, அது அதுவும் தெரியாதா? எப்படி நடக்கிறீங்க? ஆக்சிடென்ட்ல உங்க கால் உடஞ்சு போச்சுன்னு சொன்னது போய்தானே? அதே ஆக்சிடென்ட்ல அம்மா இருந்து போயிட்டான்னு சொன்னது போய்தானே? சொல்லுங்கப்பா, என் அம்மா இருக்காங்களா இல்ல நீங்களே கொண்டுட்டீங்களா? எதுக்காக என்கிட்ட போய் சொல்லுங்க? எதுக்காக என்கிட்ட உண்மை நடிச்சுங்க? உனக்காக தான்டா, எல்லாமே உனக்காக. 25 வருஷமா என்ன நானே அடக்கிக்கிட்டு நடக்க முடிஞ்ச அந்த கால்களை குணமாக்கிக்கிட்டு, இது நடக்காது, இது அசையாது, இது குணர்ச்சிகளே கிடையாதுன்னு சொல்லி வாழ்ந்தது உனக்காக தான்டா, எல்லாம் உனக்காக. தத்தின் கிட்ட 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 தத்தின்
இந்த நாட்டிய குரூப் அந்த நாட்டிய குரூப்னு தினமும் கல்யாண வீடு மாதிரி பாத்தங்க வந்து விழுது. இதுல கல்யாணம் வேற நடக்க போகுதான். யாருக்கு? நம்ம ஐயாவுக்குதான் கல்யாணம் முடிவாயிடுச்சான். உனக்கு தெரியாதா? ஏண்டி அதுக்காக வாய முடிட்டா வேலை பார்க்க முடியும். உள்ள சொன்னா விளக்கண்ணிக்கு கேட என்னடா கண்ணா சாப்பிட்டியா? இந்த வெத்தல பக்க போடு. அம்மா என்னப்பா? எனக்கு கல்யாணமே வேணாம்மா. நீ ஏன் சொல்லுமா? என்ன எத்தனை பேர் பார்த்துட்டு போனாங்க, எல்லாரும் என்ன சொன்னாங்க? தோ போன உடனே போன் பண்றேங்க, தரகர்கிட்ட சொல்லி அனுப்பட்டுமா? போயிட்டு லெட்டர் போடுறேங்க. அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்களே தவிர ஒருத்தராவது திரும்பி வந்தாங்களா? நீ ஏன்டா பழசெல்லாம் பேசிட்டு இருக்க? அவங்க எல்லாம் கொடுத்து வச்சது அவ்வளவுதா? நீ யாரு? ராஜாடா? நீ விட்டு கொடுப்பியா? அம்மாவுக்கு புள்ள அவசத்திதாம்மா. இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிறது உண்மைதானம்மா. உனக்கு என்னடா குறை? சிங்கம் மாதிரி இருக்க. உனக்குதாமா நான் சிங்கம். அப்படி பார்த்தா
ஊர் உலகத்துல கண் இல்லாதவங்களுக்கு கை கால் இல்லாதவங்களுக்கு குட்டையா பிறந்தவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுறது இல்லையா? நீ ஏன் ஒத்துக்கிற பத்தியா? எனக்கு ஏதோ குறை இருக்குதுன்னு. இதெல்லாம் ஒரு குறையே இல்லடா கண்ணா. நான் ஒரு டான்சர். நான் ஆசைப்பட்ட மாதிரியே சின்ன வயசுல இருந்து உனக்கு நாட்டியம் கத்து கொடுத்தேன். என் கூடவே இருந்ததுனாலயோ என்னவோ ஒவ்வொரு அசைவிலையும் அபிநயம் பிடிக்கிறேன். இது ஒரு குறையா? வேணாமா, நாளைக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் மத்தவங்க முன்னாடி என்னால அவமானப்பட முடியாது. ஒருவேளை கட்டிக்கிட்டவள என்ன வெறுத்துட்டா நான் என்னமா பண்ணுவேன்? கடைசி வரைக்கும் உன் கூடவே இருந்துறேன். நான் செத்துட்டா விளையாட்டு கூட அப்படி சொல்லாதம்மா. நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் என் முன்னாடியே பிடிச்சிட்டு தெரியவியா? சரி, நீ சொல்ற மாதிரி அந்த போட்டோல இருக்கிறவளை நான் கட்டிக்கிட்டா அவளை எத்தனை பேர் எவ்வளவு கிண்டல் பண்ணுவாங்க? ஊர்வாய மூட முடியுமா? ஊரை பத்தி ஏன் கவலைப்படுற? உன்னை பத்தி தான் நானும் உங்க அம்மாவும் கவலைப்படுறோம். வணக்கத்தை சாப்பிட்டீங்களா? ஆச்சு, இத பாரு, உன்னை புருஷனை அடையறதுக்கு என் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி சொல்லு, கேட்டுக்கடா. உங்க ஃப்ரெண்டு தானே? அப்படிதான் சொல்லுவாங்க. கண்ணா, உங்க அம்மா மட்டும் எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல, நீயும் இத்தனை ஆண்டு இருக்கும் போதே எனக்கு தெரியும், நீயும் தான் எனக்கு ஃப்ரெண்டு. என் பொண்ணு கிட்ட உன்னை பத்தி முழுசா சொல்லியிருக்கேன். உன் போட்டோ, வீடியோ கேசட்டு எல்லாத்தையும் அனுப்பியிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கு காலையில தான் பாம்பேல இருந்து போன் வந்தது. என்ன சொன்னா? ஓகேன்னு சொல்லிட்டா. இப்போதைக்கு வேணா இந்த பாரு என் பொண்ணு போட்டோ இருக்கு, பாத்துக்கிட்டே இரு. கல்யாணத்தன்னைக்கு நேரிலே பாத்துக்கலாம்.